அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் லக்கி குரு சேனலில் அவசியம் உங்களை எல்லோரையும் இந்தோனேசியாவில் ஒரு பொங்கல் விழா நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது, அவசியம் அங்கே உங்களை அழைச்சிட்டு போனேன். இந்தியாவிலிருந்து அந்தமான் நிக்கோபாரினுடைய இறுதியில் இருக்கிற இந்திரா பாயிண்ட்லேருந்து ஒரு 100 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய இந்தோனேசியாவினுடைய துவக்கம், அந்த சுமத்ரா தீவிலிருந்து நம்ம மேடன் நகரம் அங்கே தான் இருக்குது. மேடன் அப்படின்னா மைதான் நகரம். பல காணொலிகளில் நம்ம பல விஷயங்களை இதை பற்றி பார்த்தா கூட, இந்த தமிழர் திருநாளாம் தை பொங்கல் திருவிழா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் சங்கராந்திங்கிற பேர்லேயும் மகர விளக்குங்கிற பேர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விழாக்களாக கொண்டாடப்படுதுங்க. ஆனால் இந்தோனேசிய தேசத்தில் வசிக்கும் நம்முடைய தமிழ் மக்கள் இன்றைக்கும் இந்த தைப்பொங்கல் திருவிழாவை கொண்டாடி வராங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு அடையாளம் இருக்கும். நம்முடைய தொழில் துறைகள் மூலமாக நிறைய அடையாளங்களை நம்முடைய மன்னர்கள் ஆண்டதற்குண்டான அடையாளங்களும் இன்றைக்கி இருக்குது. ஸ்ரீ விஜயா கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ விஜய பேரரசு அப்படிங்கிறது கொடிகட்டி பறந்த ஒரு காலம். சைலேந்திரா அப்படிங்கிற ஒரு பேரரசும் சிறந்த முறையில் இருந்த ஒரு காலம். நம்ம அகண்ட பாரதம் அப்படிங்கிற கொள்கையில் நிறைய விஷயங்களை பற்றி விவாதம் பண்ணுறோம். ஆனால் அண்டமே பாரதம் அப்படிங்கிறதுனுடைய அடையாளமும் நமக்கு புரிகிறது. கல் தோன்றி மண் தோன்றி அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி தோன்றுறதுனா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மம், இந்த இந்து வாழ்வியல் முறை, இது அனைத்திற்கும் பூர்வீகமாக விளங்கக்கூடியது தமிழகம்தான், தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த உலகத்திற்கே பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல ஆய்வு களங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் இந்து சமயம் 6 விதமான அத்வைதங்களாக பிரிந்திருந்தாலும் இதில் பௌத்த சமயம் வந்து புத்தர் மூலமாக உலகம் முழுக்க பரப்பப்பட்டது. இன்றைக்கி பௌத்தம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருக்குது அப்படின்னா மிகவும் பிரமிப்பான தொல்லியல் துறையினுடைய அடையாளங்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் மிக முக்கியமானது. ஸ்ரீ விஜயா பேரரசனுடைய அடிப்படையான ஒரு பகுதி தான் இந்த சுமத்ராவினுடைய தீவு பகுதி. இந்தோனேசியா பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய எரிமலைகள் இருக்குது. அதே போல் அந்த பகுதிகளில் அடிக்கடி சுனாமி போன்ற பேராபத்துகள் நிகழக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனாலும் அங்கே பல லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் தொகை அதிகமாக கொண்ட 5 நாடுகளில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது இந்தோனேசியா. இந்தோனேசியாவில் நம்ம இந்து சமயம் மட்டுமில்லை, இஸ்லாமிய சமுதாயம், கிறித்துவ சமுதாயம், பௌத்த சமுதாயம் என்று எல்லா விதமான சமுதாய சமய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுமத்ராவுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, மலேசியாவிலே அதிகப்படியான நம்முடைய தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, அங்கே ஆலயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்தோனேசியாவில் இந்த மேடன் நகரத்தில் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவிற்கு நமக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். Touching the world. Global reach. Imagine you could connect to that world with a single interface. Bringing together the future of innovation. இந்தோனேசியாவில் இந்த சேகரன் ராகினி என்று சொல்லக்கூடிய அவங்க பூர்வீக தமிழர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவங்க குடும்பத்திலிருந்து இந்த பௌத்த பாடசாலை, தமிழ் பௌத்த பாடசாலையை அவங்க நிர்வாகம் பண்ணி வராங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த பிள்ளைகளுக்கு வந்து தமிழை பயிற்றுவிப்பதற்காக இந்த தமிழ் பௌத்த வித்யா, அதாவது இந்தோனேசிய தமிழ் பௌத்த வித்யா கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு பேரில் ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க. என்னென்னா, நம்முடைய தேசத்தில் சமூக பற்றாளர்கள், சமய பற்றாளர்கள், ஒவ்வொரு குறிப்பிட்ட வாழ்வியல் முறை பற்றாளர்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், தேசங்கள் கடந்து நம்முடைய மக்களினுடைய அடையாள பிரதிகளை கண்டிப்பாக மாற்றிவிடக்கூடாது. அவசியம் அவர்களுக்கு அந்த தமிழ் உணர்வும் தமிழ் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இன்றைக்கு முயற்சி எடுத்துகிட்டு வர்றது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி சேகரன் ராகினி குடும்பத்தார் வந்து தமிழ் மொழியின் மீது கொண்டிருக்கிற பற்றினால் தமிழ் பிள்ளைகளுக்காக தமிழை வந்து இவங்களே தனியாக ஒரு பாடசாலை உருவாக்கி அந்த தேசத்திலேயே அவசியம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேடு நகரத்தில் இருக்கிற ஒரு 70,000 அந்த தமிழர்கள், அதனுடைய பிள்ளைகள் வந்து அவசியம் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு குறிப்பாக ஒரு 40, 50, 100 பிள்ளைகளையாவது அழைத்து அடிக்கடி வாரத்திற்கு ஒரு முறை ஒரு விழாவை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லா விதமான விழாக்களிலும் பங்கெடுத்துப்பாங்க. சர்வ மதங்களினுடைய, சர்வ சமயங்களினுடைய விழாக்களிலும் பங்கெடுத்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பயிற்றுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
தமிழ் பௌத்தர்களும் இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்முடைய இந்தோனேஷியாவில். அவங்களையெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கான ஊக்கம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் எப்படி நம்முடைய கோவில்களில் நம்முடைய குல குருமார்கள் வந்து உபதேசங்களும் பிரசங்கங்களும் பண்ணுவாங்களோ, அங்கே வந்து ஒரு வேள்வி அல்லது முக்கியமான விஷயங்களை துவக்கி வைப்பாங்களோ, அந்த விஷயங்களை பௌத்த பிக்குகள்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்த பிக்குகள் வந்து தான் அதை துவங்கி வைக்கிறாங்க. அப்படியாகப்பட்ட ஒரு நிகழ்வையும் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற தமிழ் பொங்கல் திருவிழாவை நீங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காணொளி தான். அவங்க இரவெல்லாம் தயார்படுத்தி அதிகாலை நேரத்திலேயே, அதாவது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேர கால நேரங்கள் மாற்றம் இருக்கும். இந்தோனேஷியாவில் முன்னாடியே விடிஞ்சிடும். அவங்க காலையில் எழுந்திரிச்சு இரவெல்லாம் தயார்படுத்தி காலையில் பொங்கல் விழா கொண்டாடி எல்லா மக்களையும் வர வச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பொங்கலை விழாவை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த விஷயங்களையும் இவங்க முறைப்படி செய்துக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த சேகரன் ராகினி தம்பதியர் வந்து மேடன் நகரத்திலிருந்து பலவிதமான விஷயங்கள், எல்லா சமயங்களுக்குண்டான விழாக்களிலும் பிள்ளைகளை அழைத்து தமிழினுடைய மகத்துவத்தையும் தமிழ் மொழியினுடைய தன்மைகளை பற்றியும் அவங்க விளக்கமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய விஷயம். இப்போது நம்ம பிரம்மாவை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, பர்ம தேசம், மியான்மார்னு சொல்லக்கூடிய பிரம்ம தேசம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பர்மா இன்றைக்கி இருக்கக்கூடியது. இது எல்லாமே இந்தியாவை ஒட்டி இருக்கிற பகுதிகள் தான். ஏன்னா நம்ம பர்மாவில் நிறைய ஆலயங்கள் இருக்குது, பௌத்தத்தினுடைய மிகப்பெரிய விரிவான ஒரு பகுதி. அதுக்கடுத்தது இருக்கிறது வந்து தாய்லாந்து. இந்தியாவில் கூட அவ்வளோ உயரமான விநாயகர் கணபதி சிலைகள் இல்லை, ஆனால் தாய்லாந்தில் 3 இடங்களில் மிக பிரம்மாண்டமான நின்ற நிலை, அமர்ந்த நிலை, சயன நிலையில் இருக்கக்கூடிய 3 மிகப்பெரிய கற்சிற்பங்களும் அதே போல் கட்டிடக்கலையால் அமைக்கப்பட்ட சிற்பங்களும் அங்கே இருக்கிறது ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடியது. தாய்லாந்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் அங்கே இருக்குது. அதை தொட்டு இருக்கின்ற கம்போடிய நாட்டில் உலகத்தினுடைய மிகப்பெரிய இந்து ஆலயம் என்று சொல்லக்கூடிய அங்கோர்வாட் இருக்குது. அது இல்லாமல் 1080 ஆலயங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய தென்வாடுடைய சிவனே போட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை விட கம்போடியாவில் இருக்கிற அந்த மேகாங் நதி உற்பத்தியாகக்கூடிய பகுதியில் அந்த கூலன் மவுண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த கூலன் மலையினுடைய உச்சி பகுதியில் பாறையில் 1008 லிங்கங்களை அவங்க செதுக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பான விஷயம். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மலேசியாவினுடைய இன்னொரு தீவு பகுதியாக இருக்கிற அந்த புரூனை நாடு இருக்கக்கூடிய பகுதியும், அதை தாண்டி இருக்கிற மணிலாவை தலைநகராக கொண்ட பிலிப்பைன்ஸ் நாடு இருக்கக்கூடிய பகுதி, அதை தாண்டி இருக்கிற மெலோனேசியா, பலினேசியா மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிஜி போன்ற தீவுகளில் நம்முடைய தமிழர்கள் வசிக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்தோனேசியாவில் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழா மகத்துவமானதாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு 2 மணி நேர பயணம் தான் சென்னையிலிருந்து மேடன் நகரத்து வரைக்கும். ஆனால் இந்த 2 மணி நேர பயணத்திலையும் அவங்க நடத்தக்கூடிய அந்த தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, நம்முடைய காலவியல் நுட்பங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த தமிழ் மக்களினுடைய மகத்துவத்தையும் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய அறுவடை திருவிழா, இந்த அறுவடை திருவிழாவை பற்றி முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, தஞ்சாவூரை எப்படி வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழர்களுடைய காலத்தில் நெற்களஞ்சியமாக இந்த காவேரி நதியை கொண்டு உருவாக்கப்பட்டதோ, அதே போல தான் கடாரம் என்று சொல்லக்கூடிய, கிடே என்று சொல்லக்கூடிய இந்த மலேசியாவில் இருக்கிற ஒரு மாகாணத்தில் இன்றைக்கும் ஒரு பெரிய நெற்களஞ்சியமாக நீங்கள் மலேசியாவுக்கே சாப்பாடு போட்டுட்ருக்கு. அப்படிப்பட்ட பல மகத்துவமான விஷயங்களை நம்முடைய மன்னர்கள் அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதிகளை செய்து விவசாயங்களை எல்லாம் அபிவிருத்தி செய்து வச்சிருந்த காலத்தில் தான் போர்ச்சுகீஸிலிருந்து, டச்சிலிருந்து ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் கடத்தி கொண்டு போய் அவங்க வாங்கி வச்சுருந்த அந்த தீவுகள்லாம் விட்டு தான் தீவுகளை வளப்படுத்தியிருக்காங்க. இப்படி நம்முடைய தமிழர்களுடைய புலம்பெயர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சமீப காலத்தில் நடந்த யுத்த காலங்களில் நடந்த புலம்பெயர்வு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் பாரத தேசத்தில் தென்முனையில் வசித்து கொண்டிருந்த தமிழர்கள், தமிழக விவசாயிகள் நிறைய பேர் 400 ஆண்டுகளாக கடத்தப்பட்டு எல்லா நாடுகளிலும் விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உலகம் முழுக்க இன்றைக்கி அமெரிக்காவில் குடியேற்ற நாடுகள், கனடா குடியேற்ற நாடுகள் அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் இன்றைக்கும் அந்த ரெட் இண்டியன்ஸ் என்ற பெயர் தான் உண்டு. அதே போல் இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய, இந்தியன் ஓஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சமுத்திரம் உண்டு. இப்படி பலவிதமான பாரம்பரிய வரலாற்றுத்துவத்தை கொண்டதும், மகாபாரதம், ராமாயணம் போன்ற பெரிய இதிகாசங்களை கொண்ட ஒரு பரந்த பூமியாக வாழ்ந்திருந்த இந்த மக்கள் உலகம் முழுக்க சிதைவுற்று எல்லா காலங்களிலும் பலவிதமான புலம்பெயர்வுகள் மூலமாக பல தேசங்களில் வசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு நிர்வாக தன்மை வேண்டும். ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு எப்படி படிப்படியான நிலைகள் இருக்கின்ற கட்டமைப்புகள் இருக்கிறதோ, அதே போல் ஆன்மீகத்தையும் இந்த கலாச்சாரத்தையும்
நாம் சரியான முறையில் பின்பற்றி அதை நிர்வாகம் செய்வதற்கு குலகுருக்கள் குருமார்கள் மற்றும் அது சார்ந்த அடிப்படையிலான பல விஷயங்கள், அதேபோல் ஆலயங்கள், விகார்கள், மசூதிகள், தேவாலயங்கள் என்று ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் அதனுடைய மக்களை நெறிப்படுத்துவதற்காக நல்ல இறை நம்பிக்கையையும் நல்ல தர்ம நெறிகளையும் போதிப்பதற்காக அவரவர்கள் வந்து அவரவர்களுடைய சமயத்தை போதனை செய்து அந்த வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இதில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பூர்வீக புராதான பழமையான ஒரு மொழியாக ஆதி மொழியாக இருக்கிற இந்த தமிழ் இந்த உலகத்திற்கே இந்த தர்ம நெறிகளையும் நல்ல சித்தாந்தங்களையும் நல்ல முக்கியமான விஷயங்களையும் இந்த ஆன்மீக நெறிகளையும் இறை நம்பிக்கைகளையும் இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறைகளையும் உயிரினங்களை நேசிப்பதற்கான விழாக்களையும் மாட்டுப்பொங்கல் போன்ற விடயங்களையும் இப்படி பலவிதமான வீர விளையாட்டுகள் கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரங்களையும் விதைத்திருக்கிற ஒரு நல்ல வாழ்வியல் முறையினை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் இது ஒரு பெரிய அடையாள பிரதியாக இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் திருவிழாவை நமது இந்தோனேசியாவில் சுமித்ரா தீவுகளினுடைய பகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நகரம், வரலாற்று நகரம், பழமையான அந்த மைதானம் என்று சொல்லக்கூடிய மேடன் என்று குறிப்பிடக்கூடிய அந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்த நம்முடைய ராகினி மற்றும் சேகரன் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் தங்களுடைய தந்தையார் கொடுத்த அந்த இடத்தை தங்களுடைய பிள்ளைகளினுடைய தமிழ் பிள்ளைகளுக்காக பயிற்றுவிப்பதற்காக அவர்கள் அதை பள்ளியாக மாற்றி அதற்கான வாகனத்தை தயார் செய்து அவர்களை அழைத்து வந்து அந்த பிள்ளைகளுக்கான தமிழ் பயிற்சியை இந்தோனேஷிய மொழி மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் பயிற்சியை கொடுத்து கொண்டிருப்பது மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இப்படி உலகம் முழுக்க நம்முடைய பொங்கல் திருவிழாவை கொண்டாடி வருகின்ற இந்த அற்புதமான இந்த இந்தோனேஷியா மக்களை பார்த்தால், இந்த தமிழ் மக்களை பார்த்தால், அவசியம் தமிழ் பற்றாளர்கள் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு சென்று வரக்கூடியவர்கள் இந்த கொடிய நோய் காலம் தவிர்த்த பிறகு அவசியம் எல்லோரும் சுற்றுலாவாக கூட இந்த மேட நகருக்கு சென்று வர முடியும். பொருளாதார ரீதியாக நமக்கு பெரிய அளவிலான ஒரு தொகையும் தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் இந்தோனேஷியாவினுடைய அந்த பண பரிவர்த்தனையினுடைய அளவீடு இந்தியாவினுடைய பண மதிப்பு அதிகமானதாகவே இருக்கிறது. அதனால் இந்தோனேஷியாவுக்கு எளிமையான முறையில் தாங்கள் சென்று வர முடியும். இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள் மற்றும் தமிழ் சார்ந்த பற்றாளர்கள் உலகம் முழுக்க வசித்து கொண்டிருக்கிறார்கள். இது சார்ந்த ஒரு பெற்றும் பிணைப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி 17,680 மேற்பட்ட தீவுகளை கொண்ட இந்த தேசத்தில் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய தீவுகளாக இருக்கக்கூடியது சுமத்ராவும் ஜாவாவும் தான். இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பில் அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பழமையான அந்த பழங்குடியாக இருக்கின்ற அந்த நெறிமுறைகளை, நம்முடைய தமிழ் பாரம்பரிய நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த மலைப்பகுதிகளில் எல்லாம் வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஜாவாவும் சுமத்ராவும் இணையக்கூடிய பகுதி ஜகார்த்தாவிலிருந்து ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மலைப்பகுதிகளில் படு என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் வசித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தின் அடிப்படையிலான அந்த மலைவாழ் மக்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தகவல். அவசியம் நீங்கள் ஜகார்த்தா சென்றால் அங்கிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் பயணம் செய்தால் அந்த படு என்னும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்றால் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மரபுகளை பின்பற்றக்கூடியவர்களை நாம் கண்டு பார்க்க முடியும். அதே போல பாலி தீவு என்று சொல்லுவார்கள் அந்த இந்தோனேஷியாவினுடைய சுமத்ரா தீவில் மேடன் இருக்கிறது, ஜாவா தீவில் ஜகார்த்தா இருக்கிறது. ஜகார்த்தாவினுடைய அந்த பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு தீவு தான் பாலி தீவு. நம்முடைய 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய விநாயகருடைய ஆலயங்கள் எப்படி நம்முடைய குடவரை கோயில்கள் போல இருக்கிறதோ அதே போல் பாலியில் வந்து 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆலயங்களும் அங்கே இருக்கின்றன. அந்த பாலினீஸ் தீவில் முழுக்க முழுக்க இந்துக்களே இருக்கிறார்கள். அவர்கள் பாரம்பரியமான 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புலம்பெயர்ந்தவர்களாக இன்று வரைக்கும் அந்த கலாச்சாரத்தினரை பின்பற்றி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பின்பற்றக்கூடிய அந்த ஆலயங்கள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே அந்த பழமையான காலத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஜாவாவினுடைய தீவு பகுதி மட்டுமல்ல, இந்த சுமித்ரா தீவினுடைய பகுதிகளிலும் மேடன் நகரத்தில் கூட இந்த பழமையான இந்து ஆலயம் இருக்கிறது. அதேபோல் மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது, அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் இருக்கிறது, மசூதி இருக்கிறது, அதேபோல் பௌத்த விவகாரங்கள் இருக்கின்றன. இதில் தமிழ் பௌத்தர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்தோனேஷியா விளங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ் பௌத்தமோ இல்லை இந்து சமயமோ சைவ சமயமோ எந்த சமயத்தை பின்பற்றினாலும் இங்கே தமிழ் மொழியை பயிற்றுவிப்பதற்காக இந்த ராகினி சேகரன் குடும்பத்தினர் மிகவும் சிறந்த எழுத்து இந்த பிள்ளைகளுக்கான தமிழ் மொழி பயிற்றுவிப்பதை
ஆனந்த பிண்டிகா என்று சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அழைத்து வந்து இவர்களுடைய பயிற்சியை தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக புத்தகங்களை உருவாக்கி இந்த புத்தகங்கள் மூலமாக அவர்கள் மொழி பயிற்சியை கொடுத்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற விஷயமாக இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு திறன் கொண்ட மக்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் மரபு உலகம் முழுக்க இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற நாடுகள், அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற மிகப்பெரிய கண்டங்களில், ஆசிய கண்டங்களில் மற்றும் அரேபிய நாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் உட்பட அனைவருமே இந்த சேவையினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொண்டது, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கொடிய நோய் காலத்தில் நம்முடைய பிறப்பும் இந்த வாழ்வியலும் நமக்கு இறைவனும் இயற்கையும் கொடுத்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய சக குடும்பத்திற்காக நாம் பாடுபட்டு உழைத்து சம்பாதித்து வளப்படுத்துவதற்காக முயற்சி செய்தாலும் நாம் இருப்போம் அல்லது இல்லாமல் இருப்போம், ஆனால் இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் பிறந்த, தான் பேசி மகிழ்ந்த தாயினுடைய மொழியினுடைய அடையாளமாக இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய தமிழ் மொழியினை ஊட்டி வளர்ப்பதற்காக நிறைய சிரத்தை எடுத்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாராட்டுக்குரிய விஷயமாக பல விஷயங்களையும் செய்வதனால் இவர்கள் உலக அளவில் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஒருங்கிணைப்பு நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்று வந்தார்கள் என்று. அதே போல் கம்போடியா, தாய்லாந்து மற்றும் மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் உள்பட அனைத்து நாடுகளையும் ஆட்சி செய்தவர்கள் நம்முடைய மன்னர்களே என்பதும் கூட இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து தென் அமெரிக்க நாடாகிய பொலிவியா, பெரு, பிரேசில், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கரீபியன் தீவுகள் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலும் இவர்களுடைய ஆளுமை இருந்திருக்கிறது. அதே போல் ஐரோப்பிய நாடுகளில் நார்வே போன்ற பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் தமிழ் மக்கள் பரவி வாழ்ந்திருக்கிறார்கள். ரஷ்ய துணை கண்டத்தில் கூட, பெரிய கண்டமாக, பெரிய தேசமாக இருக்கின்ற ரஷ்யாவில் கூட நம்முடைய தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற தேசங்களில் இப்பொழுதும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி உலக நாடுகள் முழுமைக்கும் தமிழ் பரவி இருக்கிறது. தமிழ் மக்கள் எல்லா இடங்களையும் வசித்து கொண்டிருக்கிறார்கள். காலத்திற்கும் சூழலுக்கும் அந்த தேசத்தினுடைய கட்டமைப்புக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உடன்பட்டு அவர்கள் அந்த தேசத்தினுடைய மொழிகளை கற்பதினால் வரக்கூடிய தலைமுறைகள், அடுத்தடுத்த மகன், பேரன், கொள்ளு பேரன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமுறைகள் வரும்பொழுது தமிழ் அழிந்து கொண்டே வருகிறது. அப்பொழுது இந்த தமிழை காப்பாற்றுவதற்காக அந்த முன்னோர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அப்படி முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்திய அரசாங்கமும், இந்தியாவினுடைய மொழிவாரி மாநிலங்களாக இருக்கின்ற நம்முடைய தமிழகமும், தமிழகம் சார்ந்த இந்த துறை சார்ந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய தூதரகங்கள் மூலமாக அந்த தேசத்தில் வசிக்கின்ற நம்முடைய தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பள்ளிகளை எல்லாம் அவசியம் தமிழ் பாடங்களை 1 மாதத்திற்கு அல்லது வாரத்திற்கு 1 முறையாவது அவர்களுடைய அந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவதற்காக இவர்களுக்கு அந்த பயிற்றுவிப்பை செய்து கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பது நம்முடைய தமிழ் லக்கி குருவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழி பாதுகாக்கப்பட்டால் தமிழ் இனம் பாதுகாக்கப்படும். இந்த தமிழ் இனம் உலகம் முழுக்க பரவி இருந்தாலும் காலப்போக்கில் அவை அப்படியே அழிந்து கொண்டு சரிந்து கொண்டு வந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூட காண முடிகிறது. நம்முடைய தமிழகத்தில் கூட தமிழை தமிழாக எழுத தெரியாமல் தமிழை ஆங்கிலத்தில் உச்சரிப்பாக எழுதக்கூடியவர்களை நாம் தற்போது பார்க்க முடிகிறது. ஆனால் பழமையான அந்த காலங்களில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள். ஆலயங்கள் மூலமாக தமிழை போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளோடு தமிழில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். கனடா போன்ற தேசங்களில் வசிக்கின்றவர்கள் இந்த தலைமுறையில் தமிழ் பேசப்படுகிறது, அடுத்த தலைமுறையில் மொழிகள் அழிந்து கொண்டே வரும், இனம் அழிந்து கொண்டே வரும் என்பது அவர்களுடைய கூற்று, பெரிய அறிஞர்களுடைய கூற்று. அதனால் தமிழை பாதுகாப்போம், தமிழ் மூலமாக நம்முடைய தொழில்நுட்பங்களை மேலும் 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 செறிவூட்டக்கூடிய பல விஷயங்களை கண்டுபிடிப்போம். வரக்கூடிய புதிய நவீன விஷயங்களுக்கு தமிழில் அவர்களுக்கான வார்த்தை வாசகங்களை எல்லாம் வைத்து இதன் மூலமாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். இந்தோனேசியாவில் இந்த மேடன் நகரத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய சேகரன் ராகினி தம்பதியினருடைய இந்த தமிழ் பௌத்த கல்வி அறக்கட்டளை, இந்த பாடசாலை, ஆனந்த பண்டிகா பாடசாலை, இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பற்றி அவசியம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தர்மம், நம்முடைய வழிபாட்டு முறைகள்
இங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் அந்தந்த தேசத்திலும் குருமார்கள் உருவாக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த ஆன்மீக போதனைகள் செய்யக்கூடிய பகுதிகளில் தொடர்புகள் இருந்தால்தான் அந்த குருமார்கள் அதை பின்பற்ற முடியும். இது எதற்காக சொல்கிறோம் என்றால், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வென்றார்கள். எல்லா இடங்களிலும் சென்று அந்த நாடுகளை பிடித்து அந்த இருக்கக்கூடிய காலச்சூழலில் அவர்கள் வென்றார்கள். ஆனால் அந்த தேசங்களை பராமரிக்கக்கூடிய ஆளுமையான அந்த மன்னர்களை நியமித்து அந்த மன்னர்களுடைய அந்த ஆட்சி முறைகளை எல்லாம் கண்காணித்து அந்த கட்டமைப்புகளை கண்காணித்திருந்தால் இன்றும் அந்த தேசங்கள் எல்லாம் நம்முடைய அந்த பாரம்பரிய அந்த ஆன்மீக நெறியோடு வாழ்ந்திருப்பார்கள். மொழிகள் அழியாமல் இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் வியாபார தந்திரங்கள் மற்றும் வியாபாரங்களுக்காக புலம்பெயர்ந்த அந்த சூழலில் நம்முடைய மக்கள் அனைவரும் வேறு வேறு விதமான பாதிப்புகளில் ஏற்படுத்தி கொண்டதனால் இந்த காலச்சூழலில் பல தேசங்கள் தங்களுடைய உண்மையான கட்டமைப்பை மாற்றி கடந்த 1000 ஆண்டுகளுக்குள் பலவேறு விதமான சூழலில் தேசங்கள் வந்து தன்னுடைய மொழிகளை மறந்து மொழிகளினுடைய மாறுபாடுகள் காரணமாக தொடர்புகளற்று பிரிந்து போயினர். ஆனால் சிதைமுண்ட மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய தீவுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றும் வசித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தமிழன் இல்லாத தீவுகளே இல்லை. உலகத்தின் தமிழன் இல்லாத நிலப்பரப்பு இல்லை. தமிழனுடைய ஆளுமை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இதற்கு ஒரே உதாரணம் இன்று இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தினுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளாக பணிபுரிபவர்கள் அனைவரும் தமிழர்கள்தான். இதிலிருந்தே தெரியும், பாரம்பரிய பூர்வீக புராதான விஷயங்களிலிருந்து இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய ஆளுமை திறனுடைய வழிகளிலும் அந்த அலுவலகங்களிலும் மேன்மையான நிலைகளிலும் தமிழர்கள் ஆளுமை செலுத்துவது மிகவும் பெருமையான விஷயமாக இருக்கிறது. இன்றும் நம்முடைய அறிவு சார்ந்த மக்களினுடைய இந்த தமிழ் மண்ணில் பிறந்த இந்த மக்களினுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள் உலகம் முழுக்க ஆளுமை செய்கின்றன. உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்து வருகிறார்கள். உலகத்திற்கே தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் போதித்த நம்முடைய சனாதன தர்மங்களை இங்கிருந்து போற்றி நிறைய இலக்கியங்களையும் நிறைய இதிகாசங்களையும் கொடுத்து நடன நாட்டியங்களையும் கொடுத்து உலகத்திற்கு தர்மத்தையும் நீதியையும் போதனையும் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு தேசமாக இந்தோனேசியாவும் திகழ்கிறது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மொழி அழியாமல் பாதுகாப்பதற்கான பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்மொழி பற்றாளர்கள் அவசியம் உலக நாடுகள் முழுமைக்கும் இருக்கின்ற ஆன்மீக பற்றாளர்கள் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய ஆலயங்கள் இவை அனைத்தையும் அவர்கள் ஒருங்கிணைத்து நிர்வகித்து அதற்குண்டான குருமார்களை தயார் செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தந்த ஆலயங்கள் மற்றும் ஆலயத்தோடு தொடர்புடைய மக்களோடெல்லாம் பின்னிப்பிணைந்து அவர்களுக்குண்டான பல்வேறு விதமான அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை வழங்கி இதன் மூலமாக ஒரு நல்ல தேசத்தையும் நல்ல ஒரு தமிழ் இனத்தையும் மொழி சார்ந்த ஒரு இனத்தையும் அந்தந்த தேசத்தில் அடையாளங்கள் மறக்கப்படாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். இதில் கடந்த காலத்தினுடைய ஆய்வில் குறிப்பாக பார்த்தால் நம்முடைய பாகிஸ்தானில் கூட அதிகப்படியான தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. கராச்சியில் ஜின்னா ஹாஸ்பிட்டலுக்கு பின்பகுதியில் இருக்கின்ற பகுதியில் அங்கே 2000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வசிக்கக்கூடியது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்கே ஒரு மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது, வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மட்டுமல்ல, பங்களாதேஷ் மற்றும் மியான்மரில் மட்டும் 1000000 தமிழர்கள் இருப்பது மிகவும் வியப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுபோல் உலக நாடுகள் முழுமைக்கும் பரவியிருக்கிற இந்த தமிழ் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் இனத்தை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய ஒரு தேடுதலும் அந்த வேண்டுதலும் என்னவென்றால் நம்முடைய தமிழ் மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அயலக தமிழர்களுடைய நலவாரியமாகப்பட்டது இன்னும் துரிதமாக செயல்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய நல்வாழ்வு மற்றும் மொழியினுடைய மேலாண்மை இவை அனைத்தும் கொண்டு வரப்பட்டால் புலம்பெயர் தமிழர்கள் நிச்சயம் இந்த தாய் தேசத்தோடு தொடர்பில் இருப்பார்கள். நம்முடைய புண்ணிய பாரத தேசம் முக்கியமாக மூத்த மொழியாக விளங்குகின்ற தமிழிலிருந்தே துவங்கியிருக்க வேண்டும். தமிழ்தான் நம்மளுடைய பூர்வீக மொழி. ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் இதிகாசங்களையும் இலக்கியங்களையும் இங்கிருந்தே சுமந்து கொடுத்திருக்கின்றன. ஆனால் தங்களுடைய பெரிய விடயமாக சொல்லக்கூடியது ஔவையார் அருளிய அன்னையும் பிதாவும் முன்னதி தெய்வம் என்று சொல்லக்கூடியதில் இதில் நாம் கம்போடியாவில் பார்த்த அந்த சமஸ்கிருத மொழி என்று உச்சரிக்கக்கூடிய விஷயத்தை நம்முடைய ஔவையார் பாடும் பொழுதே சொல்லியிருக்கிறார். தன்னுடைய தாய் மொழி என்று சொல்லக்கூடியதை அன்னையும் என்று சொல்லியிருக்கார், அன்னை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே போல் சமஸ்கிருதம் என்பது இன்னொரு மொழியாக இருந்திருக்கிறது, அதனால் பிதா என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது ஔவையாரினுடைய அவருடைய பேச்சில் தெரிகிறது
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அன்னை என்பது தமிழ் மொழியாகவும் பிதா என்பது சமஸ்கிருத மொழியாகவும் இருந்திருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவர் பாடிய காலத்திலேயே தமிழும் சமஸ்கிருதமும் சிறப்பான மொழியாக இருந்திருக்கின்றன. ஒன்று அவர்கள் வேறுபடுத்தி பார்த்ததில்லை. அதனால் தேவபாசை என்று சொல்லியும் மற்ற குழப்பங்களையும் விளைவித்தது சமீப காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு குறைபாடாக இருக்க வேண்டி இருக்கலாம் என்பது ஒரு ஆய்வு. ஆனால் இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்ன வார்த்தையில் அடங்கியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆய்வுகளில் ஔவையார் கூறியிருக்கின்ற இந்த அற்புதமான ஒரு வாசகம், இந்த வாசகத்தின் மூலமாக உலக மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியது தமிழ் மொழி எவ்வளவு முக்கியமானதோ அதே போல சமஸ்கிருதமும் இருந்திருக்கிறது என்று தமிழ் ஆய்வாளர்களே சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தமிழ் மீது கொண்டிருக்கிற பற்றினால் நாம் மற்ற மொழிகளை நாம் உதாசீனப்படுத்தி பேசுவதும் அதற்கான விஷயங்களை சொல்லுவதற்கும் நாம் ஆய்வுகள் செய்யாமல் எடுத்தோம் சொல்லினோம் என்று இல்லாமல் அதை நேர்மையான முறையில் நாம் கையாள வேண்டும். அதே போல குருமார்கள் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய குருமார்கள் உலகம் முழுக்க இருந்தால் இந்த மாதிரியான முக்கியமான வைபவங்களில் அவசியம் அவர்கள் பங்கெடுத்து கொண்டிருப்பார்கள். இன்று அங்கே பௌத்த தமிழர்கள் இருப்பதினால் பௌத்த குருமார்கள் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். அங்கே எல்லா விதமான வேள்விகள், திருமணங்கள், வீட்டில் நடக்கின்ற முக்கியமான சடங்குகளில் நம்முடைய பௌத்த பிக்குகள் வந்து அதுக்கான பூஜைகளை செய்து அதற்கான அடிகோள் கால்கோள் விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நம்முடைய பௌத்த தமிழ் சார்ந்த மக்களையும் அரவணைத்து அதனுடைய குருமார்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல தன்மையான ஒரு மக்களை கொண்ட ஒரு பாரம்பரியம் நம்முடைய இந்தோனேசிய தேசத்தில் இருப்பதை பார்த்து நாம் பெருமகிழ்ச்சி அடைய முடியும். இப்படிப்பட்ட ஒரு தகவல்களை உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயத்தை தான் நம்ம தமிழ் லக்கி குரு சேனல் ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கின்ற மக்களோடு பயணித்து நாம் இந்த தகவல்களை எல்லாம் திரட்டி நம்முடைய மக்கள் நேயர்களுக்காக இதை ஒளிபரப்பு செய்கின்றோம். அவசியம் இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது நிச்சயம் நீங்கள் தமிழை தேடி செல்ல வேண்டியதில்லை. தமிழர்கள் அங்கே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தேசங்களினுடைய விமான நிலையங்களில் இறங்கினால் அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டர் சுற்றளவில் நம்முடைய தமிழ் மக்களினுடைய வாழ்விடமாக இருக்கும். அங்கே தமிழர் உங்களுக்காக ஒருவர் காத்து கொண்டிருப்பார். அதனால் உலக உருண்டையில் இருக்கக்கூடிய அனைத்து தீவுகளிலும் நம்முடைய தமிழர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் சொல்லக்கூடியது அகண்ட பாரதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அண்டமே பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் எதற்காக நாம் உருவாக்கப்பட்டது என்றால் நாம் நம்முடைய ஆலயங்களில் எல்லா இடங்களிலும் 9 நவ கிரகங்களையும் கொண்டு நாம் ஆலயத்தை அமைத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பூமி கிரகம் மட்டுமல்ல, சூரியன் முதல் கொண்டு சனி வரைக்கும் இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கு உண்டான வாரக்கிழமைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அண்டத்தில் உள்ள சூரிய குடும்பத்தில் உள்ள அத்துணை கிரகங்களையும் நாம் பெயரிட்டு அழைத்து நம்முடைய ஆலயங்களில் நவகிரக கோவிலாக வைத்து வழிபடும் பொழுது நம்முடைய ஜாதகம், சோதிடம் போன்ற விஷயங்களில் நம்முடைய உலகம் முழுமைக்கும் ஆளுமை செய்து கொண்டிருக்கிற இந்த அண்டமே பாரதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கிரகங்களும் நம்மை ஆளுமை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மரபில் பிறந்திருக்கிறோம் என்பதை பெருமையாக கொண்டு தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வாருங்கள். மேலும் நல்ல தகவல்களோடு அவசியம் சந்திப்போம். இந்தோனேசியா மக்களுக்கும் இந்தோனேசிய தமிழ் மக்களுக்கும் பொங்கல் கொண்டாடும் உலக தமிழர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வாங்க. அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு. தமிழ் 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 தமிழ்